ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்க வீரகுமார சுவாமி கோயிலில் தேர் திருவிழா. ஸோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு அங்கே தான் போக போகிறோம். ஸோ இந்த தேர் திருவிழா வருஷத்தில் ஒரு டைம் நடக்கும். பக்கத்து கிராமத்தில் இருக்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களோட ஃபேமிலியோட வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தேர் திருவிழா 3 நாள் நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் இப்போ தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ 3 நாளுமே நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேர் இழுக்கிறது தான், அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாங்க எப்படி இருக்குது அந்த ஃபங்க்ஷனை போய் பார்ப்போம். நாங்கள் தேருக்கு கிளம்பியாச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. 2 தேர் இருக்குது. சின்ன தேரில் வீரகுமார சுவாமியோட தாயாரான செல்லாண்டி அம்மன் வச்சுருப்பாங்க. பெரிய தேரில் வீரகுமார சுவாமியை வச்சுருப்பாங்க. வாங்க போய் பார்ப்போம். நல்லா மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால நிறைய மக்கள் வருவாங்க. இங்கே ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு பஸ்லாம் கிடைக்கிறதுக்கு. ஏதாவது திங்ஸ் வாங்குறோமோ இல்லையோ, அடுத்தது நாங்கள் தேர்க்கடை தான் சுற்றி பார்க்க போகிறோம். சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சு. என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஸோ கால் பெஸ்டி, காலேஜ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, சாட்டர்டே சண்டே காலேஜ் இருக்குன்னு சொல்கிறாள். இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது. ஓ, இவை தான் அது. ஸோ இன்னைக்கு நம்மளோட பிளானு இருக்கிற எல்லா தூரிலையும் ஆடுறது. எக்ஸாக்ட்லி. ஓகே, வாங்க போவோம். திரும்ப நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. ஏதோ காவடி சத்தம் மாதிரி கேட்குது. வாங்க போய் பார்ப்போம். இருந்துச்சு காவடி. இந்த வருஷம் நிறையா காவடி. ஏதோ கலை நிகழ்ச்சி வர போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். 1-2 பாடல்களை தொடர்ந்து அவர் உங்கள் முன்பு வலம் வர காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல். செம்ம கூட்டமா இருக்கு சனி ஞாயிறுங்கிறதுனால. கொஞ்சம் தள்ளிட்டு நின்னங்க, இதுல இருக்க வழிவிடுங்க, கொஞ்சம் தள்ளிப்பாங்க. உங்களுக்கு என்னன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. கிடைக்கிற ஏதாவது ஒரு தூரில ஆடிட்டு நாளைக்குதான் திரும்ப வரணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த கொலம்பஸ்ல தான் ஆட போறோம். அடுத்ததுதான் அந்த ராட்டினம். இந்த ராட்டினதுக்கு தான் பெரிய கியூவா நிற்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு வழியா உட்கார்ந்தாச்சு வந்து.
ஆயிடுச்சு. ஸோ எங்களை இறக்கி விடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அப்படியே மேலேருந்து அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியதான். சூப்பராக இருக்கு. இதுதான் வீரகுமார சுவாமி கோயில் மேலேருந்து ராட்டினத்து மேலேருந்து. சூப்பராக இருந்துச்சு எல்லா தூரியுமே. இன்னொரு காவடி போலயே வாங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு திருவிழாவோட மூணாவது நாளுங்கிறதுனால தேரை அதோட நிலைக்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க. வருஷம் வீரகுமார சுவாமி கோயில் திருவிழா ரொம்பவே அழகா போச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரிதான் இங்க வந்திருந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட குட்டீஸோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோதான், என்னோட ஃப்ரெண்டு ஊருக்கு கிளம்புறா, அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.